இன்றைக்கு நாம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 2 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இஸ்ரவேலின் அதிபதிகள் ஏழைகளை வஞ்சித்து வயல்களையும் வீடுகளையும் பறித்து கொண்டனர். இதனால் ஏழைகள் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். இதை ஏசாயாவும் 5:8 குறிப்பிடுகின்றார். இதோ இஸ்ரவேலின் அதிபதிகளே, நீங்கள் ஏழைகளுக்கு விரோதமாய் எழும்பியது போல நானும் உங்களுக்கு விரோதமாக எழும்புவேன். நீங்கள் வஞ்சித்து ஏழைகளிடம் அபகரித்த வயல்களையும் வீடுகளையும் அசீரியன் ஆக்கிரமித்துக் கொள்வான். அப்பொழுது நீங்கள் புலம்புவீர்கள். எனவே இஸ்ரவேல் தேசம் உங்கள் கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படாமல் அசீரியன் பங்கிட்டுக் கொள்வான். மனம் திரும்ப மனதில்லாத இந்த அதிபதிகள் மத்தியில் என் தீர்க்கதரிசிகள் உரைக்கும் தீர்க்கதரிசனம் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தாது. என்றாலும் செம்மையாய் நடக்க விரும்புகிறவர்களுக்கு என் வார்த்தைகள் கிரியை செய்யும். நீங்கள் வழிப்போக்கரின் வஸ்திரத்தை பறித்துக் கொண்டீர்கள், விதவைகளின் வீடுகளை பறித்துக் கொண்டு அவர்கள் குழந்தைகளை அடிமைகளாக விற்று போட்டீர்கள். எனவே நீங்கள் இந்த தேசத்தில் வாசம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள். உங்களை அசீரியன் சிறைப்பிடித்து செல்வான். ஆனாலும் கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து சிறைப்பிடித்து யோர்தான் தேசத்தில் போஸ்ராவில் சிறைப்பட்டிருக்கும் என் ஜனங்களை மீட்டு எடுப்பேன். தடைகளை நீக்கி போட்டு அவர்களுக்கு முன்பாக நடந்து செல்வேன். இதை குறித்த கூடுதல் விவரங்களை சகரியா 14:10 ஏசாயா 63:10 காண முடியும். இத்துடன் அதிகாரம் 2 முடிவடைகிறது. கர்த்தர்தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.